வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய அனந்த கண்ணன் டெக்னாலஜி சேனல் ஓட்டர் ஐடி கூட ஆதார் நம்பரை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க இருக்கிற இடத்துலேயே உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் ஓட்டர் ஐடி கூட ஆதார் நம்பரை இணைக்க முடியும் ஸோ ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸுக்கோ வேற எங்கேயும் கேம்ப்புக்கோ நீங்கள் அலைய தேவையில்லை ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச்சில் போயிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜில் கீழே ஐ அக்ரி அப்படின்ற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்குங்க சூஸ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த பேஜில் இருக்கிற மெனுவில் முதல் மெனு ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் கடைசியாக இருக்கிற ஃபார்ம் சிக்ஸ் பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் கடைசியாக இருக்கிற லெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க அதுக்கு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி நம்பர் வந்த உடனேயே உங்கள் ஓடிபி நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க இந்த பேஜில் ஹேவ் ஓட்டர் ஐடி அப்படின்றது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க இந்த பக்கத்தில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக இன்புட் பண்ணுங்க கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படின்றதுக்கு பாருங்கள் இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபெச் டீடைல்ஸ் அப்படின்றது கொடுங்க கீழே ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க இந்த பேஜில் ஓட்டர் ஐடியில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க அடுத்த பேஜில் உங்களுடைய பெயர் ஊர் பேர் எல்லா டீட்டெயிலுமே காட்டும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த பேஜில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் சரியான ஆதார் நம்பரை இப்போ நீங்கள் டைப் பண்ணணும் அதுக்கடுத்தது ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்தது உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக ப்ளேஸ் ஆதாரில் எந்த ஊர் இருக்குங்களோ அந்த ஊரை கரெக்டாக டைப் பண்ணுங்க கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஓட்டர் ஐடி கூட ஆதார் என்ன சேர்த்தாச்சு அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோதாங்க ஓட்டர் ஐடி கூட ஆதார் நம்பரை சேர்த்தாச்சு ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ